राम 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 भक्त विजय मुक महान धर्म वी वाड़ नमक कत्क्रम श्री समर्थ रामदास चरित्रम மெய்யுணர்வை மட்டும் நாடிய மற்ற அடியார்களிடத்திலிருந்து தேசிய உணர்ச்சி தான் சமர்த்த ராமதாசரை பிரித்து காட்டுகிறது. சக்தி ரூபமான பவானி மாதா தான் ஸ்ரீராமனுடைய வெற்றிக்கு அருளினாள் அப்படிங்கிறார் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர். அசோகே போலனே ஜாலே யுக்தி வினம் காமனாயே யுக்திலாகா பாகிஜே சக்தி தஸ்யாத் சக்தி பிரமாணஹே முக்த கேல்யா தேவ கோட்டி சர்வகீ சக்தி ஷ்யாபலே சமர்த்த பவானி மாதா சமர்த்த பவானி மாதா சமர்த்த வருதீதரா ஆலி வதத்தை தன்னுடைய சங்கீத உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸ்ரீராமன் வாலியினுடைய மார்பில் தன்னுடைய பாதத்தை வைத்து அமைதிப்படுத்தி அம்பை பிடுங்கி எடுக்க வாலியும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே உயிர் துறந்தான் அப்படிம்பார். எல்லாரும் வாலி வதத்தை சொல்லுவார்கள். வாலி வதம் பண்ணும்போது ராம தியானத்திலேயே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த பாட்டில் சொல்லுவார். பிரசங்கே வதே வாலிஹா தைன்யவாணா கிருபாலூபணே உட்டிலா ராமராஜா உரிம்பாய ண்டே உனியா பண காட்டி முகீம் ராமநாமேஞ்சி இதுதான் சொல்கிறார். முகீம் ராமநாமேஞ்சி தோ பிராணசோட்டின்னு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே பிராணனை விட்டான் வாலின். ஸ்ரீ ராமதாசர் ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு 34 ஸ்லோகங்களில் ஒரு தனி பாடல் இயற்றியிருக்கார். ராவணனுடைய தம்பி என்று பாராமல் விபீஷணனுக்கு சிரஞ்சீவி பட்டத்தை சிரஞ்சீவி பதத்தை கொடுத்தியே அப்படி பண்ணி தம்பிக்கு பெரும் தீங்கு இழைத்தவன்னு பாராமல் வாலிக்கும் தம்பி பெருந்தீங்கு பிழைத்தான்னு பார்க்காம வாலிக்கும் மோட்சத்தை கொடுத்தியே ஸ்ரீராமா உன்னோட கருணை எப்பேற்பட்ட கருணை அப்படின்னு ஸ்ரீராமன் கருணைங்கிற குணமானது மேலோங்கி நிற்கிறது. ஸ்ரீராமனுக்கு ரஜோகுணத்தை விட காருண்யங்கிற சத்வகுணந்தான்பா ஜாஸ்தி அப்படின்னு அப்படியே கண்ணீர் மல்கி கொண்டாடுவார். சுந்தரகாண்டத்தை 101 பாடல்களில் முடித்து விடுற. ஸ்ரீ சீதாதேவியோட நான் ஸ்ரீராமனுடைய தூதனான வானரன் ராமருடைய பெயரை அடையாளமாக பொறித்த இந்த மோதிரத்தை பார்த்திருளுங்கள் அப்படின்னு ஹனுமன் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறதுக்கும் ஸ்ரீ ராமதாசை சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். வானரோகம் மகாபாகோ தூதோ ராமஸ்ய தீமதகம் ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே வியங்குலீயகம். சீதாதேவி அனுமனை பார்த்து அந்நிய நாட்டிலிருந்து தனியாக இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அனுமன் சொல்கிறான், தங்களை பார்த்ததில் என்னுடைய துயரமெல்லாம் தீர்ந்ததுமா, இந்த நாள் எனக்கு நன்னாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழறத ரொம்ப அழகாக வர்ணிப்பார். சீதே மாருதி யோக வியோக ஜாலா பகுபாலம் ஜெயரோதகி பூவாலா மொனே மாருதி லோபம் ஆதாமசாபா சுரஞ்சா பலே ராமம் ஏதோ குடாவா 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 ராம ஏதோ குடாவா. ஹனுமான்
ஹனுமான் மீண்டும் கடலை தாண்டி ஸ்ரீராமனிடத்துல விரைந்து வந்து அசோகி ஜெகன்மாதா கல்யாணியாக. நம்ம இந்த மகான்கள்லாம் பாடினது ரொம்ப அழகா இருக்கும். அருணாச்சல கவிராயர் பாடும்போது இதே இடத்துல கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவாங்க. ராமதாசர் அசோகி ஜெகன்மாதா கல்யாணாக, கல்யாணம் வந்துருத்து, கல்யாணம் நல்ல செய்தி அப்படின்னு அசோக வனத்தில் ஜெகன்மாதா சௌக்கியமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவருடைய கால்களில் விழுந்து வணங்குறான்னு பாடுவார். ஒரு ஒரு அவருடைய ராமாயணம் ஒன்று ஒன்றும் அப்படியே அழகு சொட்டும். ஸ்ரீ ராமதாசர் கடின பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர், மென்மையான உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தவர் இல்லை. அதனால் தான் ஸ்ரீ மாருதியினுடைய வீர பிரதாபத்திற்கும் தாசிய பக்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிஷ்கிந்தாகாண்டம் சுந்தரகாண்டம் ரெண்டையுமே சுருக்கமாக பாடினார். அவருக்கு மெயின் யுத்தகாண்டத்தை ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீ ராமதாசர் எல்லா புராணங்களையும் கதைகளிலும் சிறந்தது ஸ்ரீராமனுடைய சரித்திரம்தான், மக்களே இதை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் அப்படின்னு கொண்டாடுறார். ரொம்ப அவருடைய பாடல்கள் அபங்கங்கள் இந்த ராமாயணம் முழுக்க ஒரு ஒரு இடத்துலையும் அங்கங்கே தேனை அங்கங்கே தெளிச்சு விட்டார் போல. ஒரு ஒரு இடமுமே தேன் தான், அங்கே நிறைய தேனை ஒரு இடத்துல தேன் அடையில் சிந்தினா அப்படி இருக்கும். அப்படி ஒரு ஒரு பாடல்களும் இருக்கும், ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு வார்த்தையும் இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம் ராமனுடைய பாதையில் சமர்த்த ராமதாசருடைய கையை பிடித்து கொண்டு.